وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. புண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலும் கைதில் மக்தூப் அலைஹிம் வலத்தாலீன், மக்தூப் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள், கோபத்திற்குள்ளானவர்கள் என்பது யார்? வலத்தாலீன், சாபத்திற்கு வழிகட்டவர்கள் யார்? அந்த வழி அல்ல. அந்த வழி அல்லாமல் உன்னுடைய ஞாபகத்திற்குரிய வழியை எங்களுக்கு காட்டு என்று நாம் கேட்கின்றோம். அந்த கோபத்திற்குரியவர்கள் யார்? குர்ஆனும் ஹதீஸும் நம்மளுக்கு அதற்கு தப்சீர் செய்கின்றது. குர்ஆனுக்கு குர்ஆனே தப்சீர் செய்யும். நபிமார்கள் வழிகள், சித்தீக்கியன்கள், சகோதாக்கள் வழி என்று. அப்ப இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் யார் என்றால் யூதர்கள். அதுவும் தப்சீர் தான் சொல்லுது. வழிகட்டவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். இந்த ரெண்டு வழியை விட்டும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கின்றோம். அந்த அளவிற்கு இவர்கள் குர்ஆன் இந்த அளவுக்கு முத்திரை குத்தினது எதனால் என்றால், குர்ஆன் வெறுமனே சொல்லவில்லை, அல்லாஹ்வை பற்றியே அவர்கள் என்ன செய்தார்கள், எதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வின் கைகள் கரங் கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் யூதர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்விற்காக வேண்டி அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கும் பொழுது, மை யக்ரிதுல்லாஹ கர்தன ஹஸனா என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வே கடன் கேட்கிறான், அல்லாஹ்வே பிச்சைக்காரனா இருக்கிறான் என்று சொன்னவர்கள் யூதர்கள். வேதங்களிலே தன்னுடைய மனோ இச்சையை பொருத்தி வேத வரிகளையே மாத்தினவர்கள். கலிம் என்று அல்லாஹ் சொல்கின்றார், நஹனு அன்சாருல்லாஹ், அல்லாஹுக்கு நாங்க தான் உதவி செய்யறோம் என்று சொன்னவர்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, லன் யதுஹுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன், சொர்க்கத்தில் யகூதியை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னவர்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றியே சொல்கின்றார்கள் என்பதை குர்ஆன் அடுக்கிக் கொண்டு போகுது. இதுக்கிடையில இவர்களுக்கு செய்த நியமத்து மாதிரி அல்லாஹ் வேற எந்த உம்மத்துக்கும் செய்யல. அவ்வளவு அத்தாட்சிகளை கண்கூடாக அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா யகூதிகளுக்கு கொடுத்தார். இவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் ஃபிரௌனிடம், கொத்தடிமைகளாக கிடந்தார்கள். எந்த உரிமையும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்களை மீட்டு கடலை பிளந்து போக, கண்கூடாக கடல் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. தீவிலே அவர்களுக்கு வானிலிருந்து மன்னு செல்வாய் என்ற இரணம் அவர்களுக்கு இறங்கியது. மேகம் கொடை கொடுத்தது. இப்படியெல்லாம் அவர்களுக்கு எண்ணற்ற அருள் கொடைகளை கண்கூடாக பார்த்த பின்பும் கூட அவர்கள் என்ன செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அவனுடைய கல்லில கூட ஈரம் இருக்கும், அவனுடைய உள்ளத்தில் ஈரம் இருக்காது. சும்மா கசத்து குலூபுகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தன் எல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிகவும் கடுமையான விரோதி யார் என்றால் யகூதி. குர்ஆன் சொல்கிறது, அந்த அளவிற்கு உடன்படிக்கையை முறிப்பார்கள், நயவஞ்சகத்தனமாக இருப்பார்கள், விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. எந்த நாடும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா எந்த நாட்டிலையும் விசுவாசமா இருக்க மாட்டாங்க, நரித்தனம் தான் செய்வாங்க. இப்படி நாடோடிகளாக தெரிந்தார்கள். அவருடைய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இவர்கள் பகையாத்தான் இருந்தாங்க. ஏனென்றால் ஈசாவை கொன்றது நாங்கள்தான் என்று தம்பட்டம் அடித்தார்கள் அவங்களுடைய ஐதீகப்படி.
ஆனால் ஏராளமான நபிமார்களை கொண்டவர்கள் தான். யக்துருதல் அம்பியா குர்ஆன் சொல்லுகிறது. ஏராளமான நபிமார்களை கொண்டவர்கள் இந்த யகூதிகள். புனிதமிக்க பரிசுத்தமிக்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவதூறு சொன்னவர்கள். உண்மையிலேயே ரோஷமுள்ள கிறிஸ்தவன் யூதனோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டான். தான் தெய்வமாக வணங்கக்கூடிய நபியை கொண்டவர். அவன் மூன்று கடவுள் கொள்கை அவன். அதே மாதிரி அன்னை மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் அவதூறான வார்த்தைகளால் விமர்சிக்கின்றான். தவறான வழியில் பிறந்தவன் என்று சொல்கின்றான். அப்ப இந்த அளவுக்கு சொல்லக்கூடவனோட அவன் எப்படி நேசமாக இருக்கின்றான் என்றால், இப்ப இல்ல, ஆனால் அந்த நேரத்தில் இருந்தது. கிறிஸ்தவர்கள் யூதர்களை விரட்டி விரட்டி அடித்தார்கள். அப்ப யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஆளுமையில் தான் மஸ்ஜித் நக்சா இருந்தது. அவர்கள் மஸ்ஜித் நக்சாவை குப்பை மேடாகவும் கழிவுதிய தேக்கமாகவும் ஆக்கி வச்சிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்திலே ஒரு சர்ச்சும், அவர்கள் கொல்லப்பட்ட இடம் என்று சொல்லப்படக்கூடிய, அவர்களால் நம்பப்படக்கூடிய ஆனால் உயர்த்தப்பட்ட இடமும் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்திலே ஒரு சர்ச்சும், இதுதான் முதல்ல தோன்றிய சர்ச். அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுக்கு உயர்த்தப்பட்டு 300 வருடங்களுக்கு பிறகு எழுப்பப்பட்ட முதல் சர்ச் அதுதான். அந்த சர்ச்சை மட்டும்தான் அவங்க ஒழுங்கா வச்சிருந்தாங்க. மஸ்ஜித் நக்சாவை என்ன செய்யல, அவர்கள் நாரடித்து யூதர்கள் மேல உள்ள கோபத்துல அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மோசமாக்கி வச்சிருக்காங்க. வர்னால்டு என்றக்கூடிய அரசன்தான் இதை முஸ்லீம்களையும் சீண்டி பார்க்க ஆரம்பிச்சான். முஸ்லீம்களையும் சீண்டி பார்க்கறது எப்படி என்றால், ஹஜ்ஜுக்கு போறவர்களை துன்புறுத்துவது, மக்கா மதீனாவை தாக்கிறது, ஹாஜிகளுக்கு இடைஞ்சல் செய்யறது என்று சொல்லி பெரிய அழிச்சாட்டியம் பண்ணி அவன் அறிக்கை விட்டான். உங்களை எல்லாம் தாக்கியிருக்கேன், அடிச்சிருக்கேன், உங்க வாகனங்களை எல்லாம் வெட்டிட்டேன், எங்க உங்க நபிய கூப்பிடுங்கண்ண, வருகிறாரான்னு பார்ப்போம், முகமதை கூப்பிடுங்கள், உங்களுக்கு உதவி செய்யறாரா என்று பார்ப்போம் என்று சவால் விட்டு சென்றான். அப்ப இந்த செய்தி சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் காதுக்கு செல்கின்றது. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் ஃபாத்திமிய அரசைக்கு அடுத்து மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை, அய்யூபி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய விதை விதித்தவர்கள் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 60 காலம் அய்யூபிய சாம்ராஜ்யம் தான் இருந்துச்சு. அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவர்கள் மிகவும் இரவு முழுக்க அழுதார்கள். அல்லாவிடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய நாயிபாக, இப்ப நபி இருந்தா என்ன செய்வாங்களோ அந்த நாயிபாக அவர்களுக்கு பகரமாக நான் இவனை எதிர்த்து செல்கின்றேன், எனக்கு வெற்றியை கொடு. இரவு முழுக்க அழுது நபியின் நாயிபாக நான் செல்கின்றேன் என்று பிரார்த்தித்து விட்டு, இவங்க பெரிய ஹதீஸ்களை வல்லுநர்கள், கணக்கில் பெரிய வித்தகர், இன்ஜினியரிங் படித்தவர்கள், அந்த காலத்திலேயே எல்லா படிப்பும் படித்தாங்க, முக்கியமாக ராணுவத்தை எப்படி வழிநடத்துவது என்பதையும் படித்தவர்கள், தன்னுடைய சக மாணவர்களையெல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லா மாணவர்களும் ஆலிம்கள், தலையில் போர்க்கவசம் இல்லை, தலைப்பாகையோடு தான் வந்தாங்க, அவ்வளவு வீர சிப்பாய்களும். அர்னால்டை எதிர்த்து 40 முற்றுகையிட்டவுடன் அர்னால்டை கொன்றார்கள். வாழ்க்கையில் அவர்கள் கொன்றதே எத்தனையோ, 3 சிப்பாய் யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. 3 யுத்தத்திலுமே சலாஹுதீன் அய்யூபி கொன்றது அர்னால்டே மட்டும்தான். ஏன்னா அல்லாவோட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ஜிதுல் நக்சாவில் நுழையும் பொழுது மேராஜுடைய இரவு, ரஜப் பிறை 27, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது மஸ்ஜிது நக்சா தானே சென்றாங்க, அதே இரவுலதான் அங்கேயும் போய் வெற்றி கிடைத்ததாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். மஸ்ஜித் நக்சா சுத்தப்படுத்தப்பட்டது, வாங்கு சொல்லப்பட்டது என்பதை சரித்திரத்தில் பார்க்கிறோம். இப்படி அதன் பின்பு சிறிது காலம் கழித்து ரிச்சர்டு என்ற ஒரு அரசன், அவன் மஸ்ஜித் நக்சா மறுபடியும் செய்தான், கைப்பற்றினான், மீண்டும் சிலுவை யுத்தம்.
இந்த சிலுவை யுத்தம் நீடித்தது. அவனிடத்தில் 600,000 படைகள், லிச்சரிடம் 600,000 படைகள். லிச்சருக்கு ஏற்கனவே சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபியோட தொடர்பு உண்டு, ஆனா இப்ப எதிர்காலத்தில் நிக்கிறாங்க. லிச்சருக்கு விஷக்காய்ச்சல், இவரே தன்னுடைய அரச வைத்தியரை அனுப்பி மருத்துவம் பார்த்ததாக வருகிறது. இன்னொரு சொல்படி இவரே மாறுவேஷத்தில் சென்று எதிரணி தளபதிக்கு வைத்தியம் செய்ததாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய குதிரை செத்து போயிடுச்சு. தன்னிடத்தில் இருந்த ஒரு குதிரை இல்லாமல் போர் செய்யக்கூடிய ஒரு எதிரிட்ட மோதி ஜெயிக்கிறது, அது ஒரு பெரிய வேரம் இல்லை. எனவே நான் சிறந்த உயர் ரகமான குதிரையை தருகிறேன், தன்னுடைய குதிரையை கொடுத்தார். இப்படி இவருடைய மனிதாபிமானத்தை பற்றி முஸ்லிம்கள் எழுதல, ஐரோப்பிய வரலாறே சுல்தான் சலாஹுத்தீனை பற்றி எந்த இடத்திலையும் குறை சொல்லல. அவரை பற்றி மனிதாபிமானி மிக்கவர் என்ற புகழாரத்தை சூட்டியதே ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் தான். அந்த அளவிற்கு இவர்கள் குணத்தில் குன்றாக இருந்தார்கள். இந்த அர்னால்டு போன்றவர்கள் எல்லாம் ரிச்சர்டு போன்றவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் எதிரிகளை மட்டும்தான் தாக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஊருக்குள்ள போந்து பெண்களையும் குழந்தைகளையும், அப்ப இது 12 காலமாக இது தொடுது. முஸ்லிம்களிடத்தில் மாத்திரம்தான் சிறுவர்களை, பெண்களை, வயோதிகர்களை, பயந்து ஓடுகிறவர்களை கொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நியதியை ஏற்படுத்தினார்கள். மடங்களை, ஆசிரமங்களை, ஆலயங்களை தகர்க்கக்கூடாது என்பதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய மரபை சொல்லித்தான் ஒவ்வொரு போர்களையும் சொல்வார்கள். கனி தரக்கூடிய, பயன்தரக்கூடிய மரங்கள், அது எதிரிகளுடைய தோட்டமாக இருந்தாலும் சரி, அழிக்கக்கூடாது. நீர்நிலைகளை, நீர் தேக்கங்களை தகர்க்கக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபத்தின் உச்சத்திலிருந்து விட்ட பயிர்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உத்தரவு வந்தவுடன் அப்படியே நிறுத்திடுவாங்க. அவர் பெண்ணா இருக்காங்க, என்ன ரோசம் மூட்டக்கூடிய பெண்கள் போர்க்களத்தில் நிற்பாங்க, அவனை வெட்டு, அவனை குத்து என்று. அவங்களை விட்ட போனவங்க தான் என்ன செய்யறாங்க, விட்ட போய் கோபத்தில் அந்த இடத்துல எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் அவருடைய மனதில் ஆழமா பதிஞ்சு போது யுத்தத்திலே இது நடந்ததை நாம் ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றோம். இப்படி ரிச்சர்டு போர் நீடித்து 600,000 படைகள் வெறும் 100,000 குறைஞ்சிடுச்சு. ரிச்சர்டு வந்து என்ன செய்தாரு, சமாதான ரமலா ஒப்பந்தம் என்று அதற்கு சொல்வார்கள். அது நீண்ட நடிக சரித்திரம். அந்த ஒப்பந்தத்தின்படி சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபிடம் என்ன செஞ்சாங்க, அவங்க அவர் ரிச்சர்டு கொல்லப்படவில்லை, அவர் தான் சமாதானத்துக்கு வந்துட்டாரு. சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவை மீண்டும் பெற்று இந்த உலகத்தில் தந்தார்கள். அவர்களிடம் இருந்து பணியாற்றக்கூடிய சிப்பாய்கள் எல்லாமே ரவுசலால மஹீதீன் அப்துல் காஜன அவங்க மாணவர்கள். அந்த காலத்தினுடைய ஆலிம்கள் ஹதீஸ்களில் கலையில் வல்லுநர்களாகவும் இருந்தார்கள், போர்க்களத்தில் முஜாஹிதீன்களாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்ப இன்று வல்லரசு நாடுகளுடைய துணை எந்தெந்த யாரெல்லாம் விரட்டி அடித்தாங்களோ அவங்க இவங்களை ஏற்றுக்கொள்ளல, தான் நாட்டில் இருன்னு சொல்லல, நம்ம நாட்டில் கொண்டு போய் வச்சுட்டான். இந்தியா இந்தியர்களுக்கு சொந்தம், பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தம். இப்போ பலஸ்தீன் யாருக்கு சொந்தம், பலஸ்தீனர்களுக்கு தானே சொந்தம் வேண்டும். நீங்க பலஸ்தீன் நாட்டிற்கு போகிறாந்தால் இஸ்ரேலில் தான் விசா எடுக்கணும். ஏனென்றால் இவனுடைய எல்லா உரிமைகளையும் அவன் தான் வச்சிருக்கிறான். அவனிடம் கடப்பிதழ் சான்றிதழ் அனுமதி பெற்றுத்தான் நீங்க பலஸ்தீனுக்கு போக முடியும். துப்பாக்கி முனையில் தான் வீதி எங்கும். இதெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா என்று சொல்லும் பொழுது பலஸ்தீனிய சிறுமிய சொல்றது, எங்களுக்கு பால்கார வர்ற மாதிரி காலையில், அப்படி பழகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். துப்பாக்கியை ஏந்தியவர்களுக்கு மத்தியில கற்களை எடுத்து வீசுகின்றார்கள். இந்த கற்களை எடுத்து வீசக்கூடியதற்கு ஒரு பின்னணி உண்டு.
இதற்கு முன்னால் இதே பலஸ்தீன மஸ்ஜிதின் அக்சாவை ஜாலூத் என்ற அமாலிக அரசன் கைப்பற்றி வச்சிருந்தான். அசுரத்தனமான பலம் மிக்க உள்ள அவனை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு உத்தரவு. அந்த கூட்டத்தில் தாவூத் என்ற படை தளபதியோடு படைகள் போகின்றது. அந்த படையில 14 வயது சிறுவன். யாரு ஜாலூத்தை கொல்றது என்று கேட்கும்பொழுது இந்த 14 வயது சிறுவன் சொல்கின்றார், நான் அவரை வீழ்த்துறேன். என்னப்ப அவங்கள்ட்ட வாள் இல்ல, அம்பு இல்ல, எதுவுமே இல்லையே, எப்படி நீ கொலை செய்வாய்? அப்ப அவர்கிட்ட கவட்டை கல் என்று சொல்வார்கள்ல, அந்த கல் இருந்தது. குறிபார்த்து கல் அடிப்பதில் கைதேர்ந்தவர் அந்த 14 வயது சிறுவர். அவர்தான் தாவூத் அலி இஸ்லாம். நீல கண்கள், இப்ப எப்படி பலஸ்தீனிய மக்கள் இருக்கிறார்களோ வெள்ளை நிறம் நீல கண்கள் வர்ணனை வரலாற்றிலே வருகிறது. அந்த 14 வயது சிறுவன் தான் அசுர பலமிக்க முகத்தில தாவூத் ஜாலூத் என்ற குர்ஆன் பேசும். அவர்களை ஒரு கவட்டை கல்லின் மூலமாக நெற்றி பொட்டில் அடித்து வீழ்த்தினார்கள். அந்த நிகழ்வின் நீழ்ச்சிதான் இன்றும் தொடர்கிறது என்பதை பார்க்கின்றோம். வலைதளங்களில் அதிகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவும் பலஸ்தீனுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து இந்தியாவிலிருந்துதான் அதிகமாக பதிவாயிருக்கிறது என்பது அல் ஜசீராவினுடைய தகவல். இங்க உள்ள சங்கிகள் அதை வேலை மனக்கட்ட என்ன செய்யறானா செய்யறான், வரலாறு தெரியாதவர். ஒரு நேரத்தில் என்ன செய்யறான், பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது அந்த இடிக்கப்பட்ட காட்சியை போட்டுவிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் சனிக்கிழமை வரும் என்று எழுதினான். அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிஞ்சுதான் நம்ம ஆர்ப்பாட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ ஏதாவது போடுவோம். ஜும்மா முடிஞ்ச அசருக்கு பிறகு வைக்குவோம். அதை அவன் வச்சு அதை கவனிச்சு சொல்றான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கிறோம் சனிக்கிழமை வரும். இப்ப நம்ம ஆளுக்க போட்டாங்க, இறுதி நாள் வெள்ளிக்கிழமை தான் வரும், சனிக்கிழமை வராது அதுக்கப்புறம் என்று அதுக்கு பதிலடி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி உலகம் முழுக்க ஹசதின் காரணமாக பொறாமை, ஒரு முஸ்லீம் ஒரு முழுமையான முஸ்லீமாக வாழ்றது அவனுக்கு பிடிக்காது. முழுமை இல்லாம இங்கிட்டும் பாதி அங்கிட்டும் பாதி அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அவன் உங்களை என்ன செய்ய மாட்டான், எதிர்க்க மாட்டான். ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அடையாளத்தோடு முழுமையாக பின்பற்றக்கூடிய, இன்னைக்கு மற்ற மதத்துல அவனுடைய மதத்தின் சட்டம் எது என்றே அவனுக்கு தெரியாது. நம்முடைய மதத்தின் கோட்பாடு என்னன்னே தெரியாது. தெய்வ கோட்பாடு என்ன என்றால் தெரியாது. எந்த மதத்திலையும் தெரியாது. ஒரு சிலருக்கு வேணா தெரியலாம், கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா மற்ற எல்லா மதத்திலையுமே சாமானியன்ற போய் கேளுங்க, மதத்தின் கோட்பாடு என்னப்பா, தெய்வத்தின் கோட்பாடு என்ன தெரியாது. நான் சினிமா பாட்டுகள் எல்லாம் பாருங்க, தெய்வத்தின் முடியாததுன்னு வரும். தெய்வத்தின் முடியாதுன்னு சொன்னாலே அவனுடைய சொல்படியே அது அவனுக்கு ஈமான் போயிடும். இப்ப தெய்வத்திற்கு முடியாது என்ற நிலையை இயலாமையை சொல்லக்கூடாது. இப்படி இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அப்போ தெய்வ கோட்பாடு என்பது அவனுக்கு கிடையாது. அவனுடைய வேதம் எது என்று அவனுக்கு தெரியாது. இந்த வேதத்தை படிச்சிருக்கானா தெரியாது. பெண்கள் படிக்க முடியாது. அவங்க வேதத்தையே படிச்சு உயர்வு நிலையை பெண்கள் அடையவே முடியாது. ஆக ஒரு குருட்டாம்போக்கில் உண்டான அந்த ஆதிக்க வெறியுள்ளவர்கள் அவர்கள் சொல்றதை வச்சுதான் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து தான் வச்சுக்கிட்டு எப்படி யூதனுட்ட அந்த ஒரு தான் தான் சொர்க்கவாசி தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அதே எண்ணம் தான் இங்கோட சங்கிகள்டையும் அதுதான் இருக்கு. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி இப்படி யுத்தங்கள்லயே அவர்கள் காலங்கள் செலவழித்ததுனால அவர் ஹஜ்ஜுக்கே போகல, வரலாறு பதிவு செய்கிறது. அப்ப தன்னுடைய காலங்கள் 57 வயசுல தான் அவங்க ஒஃபாத் ஆகுறாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடியவர்களை, நம்மளால ஹஜ்ஜுக்கு போக முடியல,
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவங்களை சந்திப்போம்னு சொல்லி போய் அவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து சம்சமா வாங்கி கொடுத்துட்டு திரும்பினவர்கள் தான். அதோட அவர்கள் அதுதான் கடைசி ரிசுக்கு. ஹஜ்ஜுக்கு போகல, ஆனா கடைசி ரிசுக்கு எதுவா இருந்துச்சு? சம்சம். அதோட மரணப்படுக்கையில் படுத்தார்கள். அவங்க சக்கராத் ஹால் இருக்கும்போது அவங்க பக்கத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. வலைத்தளங்கள்ல சுல்தான் சலாஹுதீன் போட்டு பாத்தீங்கன்னா அவங்க படமே ஒரு படம் போட்டு பக்கத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்க மாதிரி தான் படமே வரும். அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் அவர் ஓதுறாரு சுல்தான் சலாஹுதீன் அவர்கள் ஹக்கு என்று சொல்கிறார்கள். அதோட அவர்கள் ரூஹு முடிஞ்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னார்கள், எனக்கு மட்டும் ஆயுள் நீட்டித்திருந்தால் ஐரோப்பா முழுக்கும் நான் இஸ்லாத்தை பரப்பிட்டுறேன். அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு. அவருடைய அடக்கஸ்தலம் திமிஸ்கில் இருக்கிறது. அந்த அடக்கஸ்தலத்தை அழகுபடுத்தியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. எந்த சிலுவை யுத்தத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள்தான், ஐரோப்பியர்கள் தான் சலவை கற்களால் அந்த சலாஹுதீனுடைய அடக்கஸ்தலத்தை அழகுபடுத்தியவர்கள். அந்த அளவிற்கு அவரோட மனித நேயத்தை யார், எந்த கிறிஸ்தவர்களையும் வெளியாக்கல, எந்த யூதர்களையும் வெளியாக்கல, எல்லாரும் அவரவருடைய மத அனுஷ்டானங்களின்படி வாழலாம். ஆட்சி எங்க ஆட்சி, ஆனால் யாரும் நிர்பந்திக்கப்படல, யாரும் வெளியேற்றப்படல. மஸ்ஜித் அக்ஸாவிலே இருந்த சிலுவைகளையும் சிலைகளையும் கூட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் பாதுகாப்பாக எடுத்து அவர்கள்ட்ட ஒப்படைத்தார்கள் என்றவர். ஆக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது, பயமில்லாமல் வாழ்ந்தது முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான். இது நம் நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உலக வரலாறு என்ற புக்கில் ஆங்கு புக்கில் எழுதியிருக்கிறார். யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது முஸ்லிம்களினுடைய நிழலில் தான். இப்பவும் இருக்கு. அப்போ இவர்களுக்கு பலஸ்தீன் என்ற ஒரு நாட்டையும் இஸ்ரேல் என்ற நாட்டையும் பிரிட்டன் பிரித்து கொடுத்தது. இஸ்ரேல் உருவாகிவிட்டது, பலஸ்தீன் உருவாகவில்லை. நாடே இல்லை, ஒரு நகராட்சிக்குண்டான உரிமை கூட அங்கே இல்லை. இப்படி இவருடைய கொடூரமான சுயரூபங்களை குர்ஆனும் ஹதீஸும் பேசுவது போக இந்த உலகமும் ஒரு நாள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு விரைவில்லை. நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாஹி தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லம்.